ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பிளாக் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி கன்ஃபியூஸ்டா இருக்கும், ஏன் நான் மட்டும் உட்காந்து பேசியிருக்கேன் சொல்லிட்டு ராம் கிட்ட சும்மா சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நான் இன்ட்ரோ எடுத்துடுறேன், நம்ம போகும்போது எடுத்துலாம், டைம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ராம் வந்து உள்ள இருந்து நார்மலா எப்பவுமே இப்ப இங்க இருந்து நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், வீடு வீடா மாறிட்டு இருக்கோம்ல. ஸோ உள்ள இருந்து நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து டிக்கில வைக்கிறதுக்காக திங்ஸ் எடுக்க போயிருக்காங்க. ஸோ மீன்வேல் நான் சொல்லிடுறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு. ராம்க்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப வந்து வீடு கார் எல்லாம் இமேஜின் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், செம்ம சிம்பிளான ஒரு விஷயம். பட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நானும் சும்மா சரி சர்ப்ரைஸா ஒரு நாள் வாங்கி கொடுப்போம் சொல்லி, அதெல்லாம் இதுக்கு தேவையில்லாம இது காசு வேஸ்ட் பண்ணலாம், வந்து தேவையில்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதை நம்ம இன்னைக்கு வந்து வாங்கி கொடுக்க போறோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி அவங்க அந்த ஹாப்பியா வாங்க நம்புறேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ராமோட சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், ஒரே மாதிரி எடுக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதை எடுக்க போறோம். இன்னொரு விஷயம், ராம் இன்னைக்கு மாலை போட போறாங்க சபரிமலைக்கு. ஸோ அதை நாங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சு இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா சுத்தமா இருக்கும், அதனால மாலை போட போறாங்க. நான் சும்மா மாலை போடுறதுக்கு கூட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாங்கிற மாதிரி தான் நான் ஐடியால யோசிச்சு வச்சிருக்கேன், தெரியல என்னன்னு பாக்கலாம். அண்ட் ஏன் நம்ம போனா இது எல்லாமே சேர்த்து நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல பாப்பீங்க. யா ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும் நம்புறேன், வந்துருவாங்க. ஸோ சீக்கிரமா நான் இப்பவே இன்டர்வோ கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இல்லாம இருக்கலாம், இல்ல கிரெடிட் லிமிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஸோ அவங்களால வந்து ஒரு பெரிய பொருளை வந்து இஎம்ஐல வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அவங்களுக்காக நம்ம கிட்ட இருக்கு ஜெஸ்ட் மணி. அண்ட் ஜெஸ்ட் மணில நம்ம லோன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் கூட நீங்க இஎம்ஐல எடுத்துக்கலாம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ல. அண்ட் இது வந்து நீங்க அமேசான், பிளிப்கார்ட், மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெஸ்ட் மணில பாத்தீங்கன்னா லோன் ரொம்ப சீக்கிரம் அப்ரூவ் பண்றாங்க, மத்த எல்லாத்தை விட கம்பேர் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் டைம் லோன் அப்ரூவல்க்கு வந்து உங்களுக்கு 24 ஹவர்ஸ் விட கம்மியா தான் ஆகும். அதுவே நீங்க ரிப்பீட்டடா லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அப்ரூவ் ஆயிடும். எவ்வளவு எக்ஸ்பென்சான பொருளா இருந்தாலும் சரி, நீங்க ஜீரோ இன்ட்ரெஸ்ட்ல வந்து இஎம்ஐல வாங்கிக்கலாம். அந்த இஎம்ஐ நீங்க கரெக்டா பே பண்றீங்கன்னு சொன்னா உங்க சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம எந்த பேங்க்ல இருந்து நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ மிந்த்ரால வந்து சேல் போயிட்டு இருக்கு, 31st டிசம்பர் வரைக்கும் நிறைய சேல் நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ ஜெஸ்ட் மணில இருந்து நீங்க 3 ஈஸி இஎம்ஐயா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்குற பொருளை வந்து 3 இஎம்ஐயா நீங்க கட்டலாம், இன்ட்ரெஸ்டே இல்லாம. சோ இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணும் இல்ல எப்படி பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம், அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, வந்துட்டாங்க. அண்ட் தம்பியும் வரா நம்ம கூட. ஹாய் அசார். ஹாய். சோ யா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நான் இன்ட்ரோ எடுத்துட்டேன்டா. என்ன விட்டுட்டு எப்படி எடுப்ப நீ? சும்மா நார்மலா எடுத்துட்டு டைம் ஆயிடுச்சு இல்ல, நான் எடுக்கறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். சரி ஓகே, நான் சும்மா ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறேன். சரி. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ நம்ம இப்போ பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபுல்லா டே ஃபுல்லா நம்ம சுத்திட்டு இருக்க போறோம். சோ எஸ், நம்ம போலாம். ஆக்சுவலி நம்ம மேடம் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனக்கு குறிக்கோள் உண்டுடா கோமாளி அப்படிங்கிற மாதிரி வந்து எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டா வந்து வீடியோ போடணும், நான் வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து நான் ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டெடிக்கேட்டடா இருக்கிறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் மேடம். தேங்க் யூ சோ மச். நீங்க அம்மா வாங்க போறீங்க. ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம், எங்க போறோம்னு உனக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். அப்ப நான் பாட்டு சொல்றேன், என் பின்னாடியே வர. ஃப்ளவர் ட்ரம்னு சொன்னேன். ஸோ ஆப்வியஸா ஹோட்டல் போறோம். ஹோட்டல்? ஆமா, இப்பதானே தின்னு இருக்க, அதுக்குள்ள என்ன உனக்கு ஹோட்டல்? சரி ஓகே. நிப்பாட்டு உள்ள உள்ள நிப்பாட்டிலாமா? பேசாமா ஹோட்டலுக்கு நம்ம போலடா. அப்புறம் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போறோம். போறது வந்து இந்த வெங்கடேஸ்வரா ஃபங்க்ஷன் நீட்ஸ், அதுக்கு தான் போறோம். ஏய், என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? போ. ஏன் எதுக்குங்க? வா போலாம். ஐயா, ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது என்னன்னு. ஒழுங்கு மரியாதை எனக்கு சொல்லு. சும்மா வாடா. சர்ப்ரைஸ் ஏதா பண்ணேன்னு வச்சுக்கேன். சும்மா வாடா. உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், பொண்ணு பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்ப்ரைஸ் என்னன்னா, நான் எம்ப்ராய்டரி கற்றுக்க போறேன். ஸோ நான் எம்ப்ராய்டரி கற்றுக்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ் வாங்க தான் அந்த டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் கடைக்குள்ள கூட்டிட்டு வந்தேன். ஓகே. வாழ்த்துக்கள். என்னடே ஆல் தி பெஸ்ட். மூஞ்சி சரியில்லை. என்ன மூஞ்சி தெரியல? நீ எம்ப்ராய்டரி கத்து போற? அதுக்கு நான் எம்ப்ராய்டரி கத்துக்கிறேன்னா அவ்வளவுதான் சந்தோஷமா? ஏடே இது. சரி ஓகே. அவர் பயந்துட்டாருடா ரோட்ல போறவரு. சோ இந்த ரெண்டு லூஸுக்குள்ள நான் சொன்னதை நம்பி போயிடுச்சுங்க. ஐயோ, போய் த்ரெட் எதுவும் கேட்டு வைக்காம. ஆனா நம்ம போக போறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த கடைக்கு தான் நம்ம போக போறோம். ராம் ரொம்ப நாளா ஜாக்கெட் கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்ட. சோ ஜாக்கெட் வாங்கி கொடுக்க போறோம். அது வந்து தெரியாது ராமுக்கு. ஐயோ பாவமா இருக்கு குழந்தைய பார்க்க. சோ ஜாக்கெட் வாங்க போலாம் இந்த கடைக்கு. லெட்ஸ் கோ.
ஓகே சார், போலாமா? வா போலாம், வா போலாம். நீ இந்த பக்கம் வா. உங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண போறேன். என்னது பாத்துட்டியா? ஏன் சங்கதான் போறோம்? பைக் எல்லாம் முடியாது ரே, வாடகை என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஓகே சார், நம்ம பாத்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. ஐடியா நினைச்சேன். பட் அந்த நான் யோசிச்சேன், அந்த அளவுக்கு இவளுக்கு மூளை கிடையாது அப்படின்னு. இந்த இடத்த எப்படி பிடிச்சான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து எப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல நிறைய நான் சர்ச் பண்ணேன் இந்த மாதிரி பைக் ஆக்சசரிஸ், அப்புறமா இந்த ஜாக்கெட்ஸ் மாதிரி எல்லாம் வந்து எங்க இருக்கும்னு. அண்ட் சர்ச் பண்ணப்போ வந்து நான் பார்த்தேன், இப்போ இவ்வளவு நேரம் பாத்துட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க வந்து இங்க வந்து பாருங்க. யா, ஸோ அப்படிதான் இந்த கடை தெரிஞ்சுது. அண்ட் நான் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டிருந்தேன் மெசேஜ் அனுப்பி, ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு. அண்ட் ஜாக்கெட்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டாவில் பார்க்கும்போது தெரிஞ்சது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சரி ஓகே, கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ யா, கலெக்ஷன்ஸ் உங்களுக்கும் காட்டிடலாம்ல. பார்த்தீங்கன்னா நான் மூணு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வந்து மூணும் கலரும் பிடிச்சிருக்கு, அண்ட் அந்த பிராண்டும் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே. மிரர் இருக்கு அண்ட் இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இது எந்த பைக்குக்கு போடலாம்? R15. ஓகே, எப்போ நீ எனக்கு R15 தர போறேன்? நாளைக்கு. நீயே வாங்கிப்ப. ஓகே ஃபைன், தேங்க் யூ. So okay, bye bye. நான் கே ஒரு பைக் வாங்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஜாக்கெட் தான் போனா போது எடுத்துக்கோங்கன்னு சொல்ற இவ்வளவு மாட்டி கேட்டு நிக்கிறேன். ஓகே, அதான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தம்பி. ஓகே, பை பை பை. கடைக்காரர் பிடிச்சி மாவரைக்க வைங்க, மில்க் கட்டாம போறாரு.
ஓகே நல்லா இருக்குடா சீரியஸா முழுசா ரைடரா மாறின ராமைப்பார் Yes, it's me. Actually, you're comfortable. How are you going to put it? இன்ஸ்டா ஐடி இந்த இடத்துல போடுறோம் ஸோ எஸ் இங்கே போடுறோம் இன்ஸ்டா ஐடி இங்கே போடுறோம் ஸோ அதை போய் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து ஒரு வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்தேன் அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறேன் நான் வந்து சீரியஸாக நான் உங்கள் இதில் மூழ்கிட்டேன் பார்த்துருக்கேன் நீ தான் நான் மூழ்கிட்டேன் உள்ளே உண்மைதான் உண்மைதான் உன்னை காணும் உன்னை தேடிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் இங்கே மாதிரி மறுபடியும் எனக்கு ஜாக்கெட் கூட கைவிடுற மாதிரி தேடிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நம்ம காலி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடித்து துரத்திடுறேன் ஓகேவா நம்ம கிளம்புவோம் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஆப்வியஸாக என்னாலும் பைக் மாடிஃபை பண்ணி தந்துருவாங்க ராமோட சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்க்கு வந்து நாங்க ரெண்டு பேரும் டிரஸ் எடுக்க போறோம் சோ அதுக்கு போலாம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த மாதிரி வந்து நாங்க பாத்துட்டு இருந்தேன் இவங்களுக்கு வந்து நாங்க இருக்கங்கிறதே மறந்துட்டாங்க மறந்துட்டு இவங்க பாட்டு ஜாக்கெட் போடவா ஷூவை போடவா இதை பார்க்கவா அதை பார்க்கவான்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து இந்த பலூனு பல்ப் எல்லாம் வித்தா பாக்கும்ல அந்த மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க சோ அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு நான் வந்து இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா ரொம்ப நார்மலா அவ்வளவு சீன்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப நார்மலா தான் பண்ணேன் பட் சப்போஸ் உங்க யாருக்காவது உங்க பாய் ஃப்ரெண்ட்கோ இல்ல உங்க ஹஸ்பண்ட்கோ பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் இல்ல நார்மலா உங்க அப்பாக்கோ இல்லைன்னா வந்து உங்க பிரதர்ஸ் அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி உங்க ஃப்ரெண்ட் யாருக்கா இருந்தாலும் சோ பாய்ஸ்க்கு கண்டிப்பா பிடிச்சிருப்பா விட கேர்ள்ஸ்க்கு வந்து நம்ம கம்மல் ஜிமிக்கி ட்ரெஸ் இதெல்லாம் காட்டினா நமக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஆக்சுவலி முன்னாடி எல்லாம் உனக்கு கிஃப்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து நான் உங்களுக்கு அந்த உட்லண்ட் பர்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் சோ அதுக்கே நான் அவ்வளவு தூரம் யோசிச்சேன் இப்ப கேர்ள்ஸுக்குனா பிரச்சனையே இல்ல ஒரு கம்மல் அது ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட்டுருவாங்க பட் பாய்ஸ்க்கு என்ன வாங்கி கொடுக்கறதே தெரியலன்னு ரொம்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சீரியஸா எனக்கு வந்து எக்ஸைட்டட் எனக்கு உள்ள போனோட எனக்கு இருக்கிறா அப்படிங்கறதே மறந்துருச்சு எனக்கு அங்க பார்த்தோன்னே அந்த ஜாக்கெட்டா இருக்கட்டும் அந்த பூட்ஸா இருக்கட்டும் அண்ட் அந்த நீ பேட் எல்லாமே பாக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அப்படியே நான் ஒரு ரைடுக்கு போயிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுன்னு தெரியலன்னா என்ன கேளுங்க இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நல்லா கொடுக்குறேன் Jingle bell, jingle bell, jingle all the way. Phoenix Mall vandachu shopping pogalam. See, mind the night. எனக்கு வந்து ஒரு கிராப் டாப் அண்ட் ஸ்கர்ட் எடுத்தோம் ராமுக்கு வந்து ஷர்ட் எடுத்தோம் எத்தனை ஷர்ட் சார் எடுத்தீங்க வெறும் ஒண்ணே ஒண்ணு பச்சையா பேசாதடா பச்சையா இல்ல மஞ்சளா பேசுறேன் சோ அதனால இவங்க வந்து ஒரு மொத்தமா 5 ஷர்ட் எடுத்தாங்க நான் வந்து ஒரு டாப்பும் ஒரு ஸ்கர்ட்டும் எடுத்தேன் அண்ட் பாத்தீங்கன்னா இப்ப மாலை போட போறோம் டைம் ஆல்ரெடி 8:40 ஆயிடுச்சு
ஓகே சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, அவ்வளோதான். இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேச முடியாது. விரைவில் உங்களை சந்திக்கிறோம். எஸ், ஸோ இன்னைக்கு டே வந்து நல்லா போச்சு. நீங்கள் நல்லபடியாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே நாங்கள் பார்க்குறோம். அண்டில் தென், இட்ஸ் மை பை ஃப்ரம் ராம் அண்ட் ஜானு. பை. சாமி சரணம்.